Hello guys, welcome to VERT School of Banking. This is Pavithran Munaswami. So in the video வந்து பார்த்தோம் அப்படினா இப்போ வந்து UG ல வந்து pharmacy முடிச்சிருக்கறவங்க இல்ல chemistry வந்து முடிச்சிருக்காங்க அப்படினா சோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கற ஒரு போஸ்டிங் வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. சோ இந்த pharmacy and then chemistry முடிச்சவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே நிறைய கவர்மெண்ட் ஜாப் opportunities அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் Narcotics Bureau India இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சோ UG pharmacy முடிச்சவங்க இல்ல UG chemistry முடிச்சிருக்காங்க அப்படினா சென்ட்ரல் கவர்மெண்ட்மே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் opportunities இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கற ஒரு போஸ்டிங் வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல சோ pharmacy and then chemistry முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாம் வந்து கொடுக்கிறதுக்காக ஒரு WhatsApp குரூப்போட லிங்க் வந்து கீழ கொடுத்திருக்கோம். சோ அதுல வந்து நம்ம நீங்க ஜாயின் பண்றது மூலமா சோ chemistry pharmacy ரிலேட்டடா சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்தது அப்படினா உங்களுக்கு அப்டேட் பண்ணிப்பாங்க. இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. and then நம்ம VERT School of Banking இன்ஸ்டிடியூட்ல இந்த TNPSC ல குவாலிஃபை பண்ணியிருக்கிற ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கற எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன்ல வந்து கிளாसेसம் அவேலபிள் இருக்கு. சோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் ஆன்லைன் கிளாसेस வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. ஃபைன். சோ TNPSC யோட இயர்லி பிளான்ல as well as வந்து கொடுத்திருக்காங்க. ரெக்ரூட்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஜூனியர் அனலிஸ்ட் ஓகேங்களா ஜூனியர் அனலிஸ்ட் எதுக்கு அப்படினா சோ இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேபரேட்டரி ஓகேங்களா ட்ரக் டெஸ்டிங் லேபரேட்டரில ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கற ஒரு போஸ்டிங். சோ இதுக்கான வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 7 வேகன்சிஸ் ஓகேங்களா. சோ இந்த ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா. at the same time இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரதுமே ரொம்ப ரொம்ப ரேர் கேसेस. சோ தட் அப்போ எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்றவங்க ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. சோ தட் நம்ம டெடிகேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணி ஈஸியாவே கவர்மெண்ட் ஜாப்க்கு போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா. ஃபைன். சோ இந்த ஜூனியர் அனலிஸ்ட்க்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா டிகிரில வந்து சோ ஃபார்மசி முடிச்சிருக்காங்க அப்படினா அந்த ஸ்டூடண்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. சோ ஃபார்மசி முடிச்சவங்க டிகிரில and then UG வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க அப்படினா சோ அவங்களும் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா. ஆர் ஃபார்மசிட்டிகல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க அதாவது UG ல ஃபார்மசி இல்ல ஃபார்மசிட்டிகல் கெமிஸ்ட்ரி இல்ல கெமிஸ்ட்ரி இது முடிச்சிருக்காங்க அப்படினா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது இந்த ஜாப்க்கு. ஓகேங்களா. சோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்ல அப்படினா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிகல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கற ஒரு சப்ஜெக்ட்ட வந்து நீங்க யூஜிலியோ இல்ல பிஜிலியோ வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படினா அந்த ஸ்டூடண்ட்க்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஓகேங்களா. ஃபைன். இந்த ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கற போஸ்டிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 21 செப்டம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது and then 20 அக்டோபர்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். சோ இதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படினா இமிடியேட்டாவே வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது சர்வர் எரர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகாம போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. சோ தே நம்ம டிலே பண்ணாம இமிடியேட்டா வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபைன். एक्चुअली இதோட salary வந்து பாத்தீங்க அப்படினா பேசிக் salary வந்து 36400 rupees and the maximum salary பாத்தீங்க 115700. சோ இது வந்து பேசிக் பேமெண்ட் தான். ஓகேங்களா. சோ இது இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படினா அதர் அலவன்சஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது எப்படி பார்த்தாலும் almost ஒரு 70000 plus அந்த மாதிரி தான் இதோட starting salary இருக்கும். ஓகேங்களா. ஃபைன். சோ இந்த ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ பேப்பர் 1 சோ பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மசி முடிச்சிருக்காங்க அப்படினா சோ இங்க வந்து ஃபார்மசி சப்ஜெக்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதே வந்து யூஜி வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க அப்படினா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். சோ தட் நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க ஃபார்மசி முடிச்சிருந்தா ஃபார்மசி சப்ஜெக்ட் வந்து चूஸ் பண்ணுவீங்க. கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து चूஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. சோ 200 क्वेश्चंस இருக்கும். ஈச் அண்ட் எவரி क्वेश्चंसக்கு 1.5 மார்க்ஸ் அப்போ நம்ம 300 மார்க்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதுவீங்க. ஓகேங்களா. ஃபைன். சோ இது வந்து பேப்பர் 1. சோ எல்லாமே choose the best answer தான். MCQ மாடல்ல சொல்லலாம் இல்ல choose the best answer தான். ஓகேங்களா. ஃபைன். and then பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்ட் A பார்ட் B ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. அதுல பார்ட் A அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா. சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 100 क्वेश्चंस வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து 40 क्वेश्चंस வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படினா போதும். ஓகேங்களா. சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது சோ எல்லா கவர்மெண்ட் அதாவது TNPSC ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் சோ தமிழ் வந்து ஒரு மினிமம் நாலேஜஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது 2022 ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஃபைன். சோ அப்போ 40 क्वेश्चंस வந்து நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணா போதும். அதுக்கு மேல நம்ம தமிழ்ல எடுக்கிற மார்க் வந்து ஜாப் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் திரும்ப உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன். சோ தமிழோட மார்க் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும் தான். அதுல நீங்க எவ்வளவு மார்க் அதிகமா நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படினாலும் ஜாப் வந்து யூஸ் ஆகுது. 40% மார்க் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா. சோ அப்போ almost each and every questions க்கு 1.5 marks அப்படினா 100 questions ல 40 questions in the part B it is general studies. Okay, so in the general studies la வந்து 100 questions கேட்பாங்க. இதுக்கு 1.5 marks அப்ப 150 marks. Okay, in the general studies அப்படிங்கிறது நார்மலா TNPSC group examinations ல கேக்குற okay அதே syllabus தான். So for example physics, chemistry, botany, zoology, geology, geography, Indian national movement, Indian polity, Indian economy. So அதுக்கு அப்புறம் history, அதுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடோட complete informations, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா mathematics இந்த மாதிரி கேட்பாங்க. So இதுல வந்து the 7500 questions வந்து பாத்தீங்க அப்படினா so 75 வந்து GK ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? GK ல இருந்து 75, 25 ல இருந்து max. ஓகேங்களா? Right. So actually in the general studies அப்படிங்கிறது உண்மையாவே வந்து நிறைய syllabus இருக்கும். ஓகேங்களா? First in the examinations applications வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும். ஏனா so qualifications வந்து UG pharmacy, UG chemistry, அது இல்லாம 2 years experience அந்த மாதிரி இருந்தது அப்படினா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற மாதிரி வருது. So the applications வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வரும். So that நம்ம dedicated-ஆ வந்து prepare பண்ணோம் அப்படினா கண்டிப்பா examinations வந்து clear பண்ணி ஜாப்க்கு போறதுக்கு maximum possibility இருக்கு. ஓகேங்களா? So இந்த general studies அப்படிங்கிறது almost வந்து 75 questions ஜிகேலயும் 25 questions வந்து மேக்ஸ் ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். அதுக்கு அப்புறம் 150 மார்க்ஸ் பண்ண நம்ம ஜாப் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படினா first paper la 300 marks. So second paper la வந்து தமிழ் eligibility test 60 marks எடுத்துறோம் அப்படினா that's fine. இது வந்து ஜாப்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 60 marks எடுத்தா மட்டும் போதும். அதே ஜெனரல் ஸ்டடீஸ்ல இதுல எடுத்த 150 marks. ஓகேங்களா? அப்ப டோட்டலா first paper la எடுத்த 300 marks, second paper part B la எடுத்த 150 marks, அப்போ 450 marks. So இந்த 450 marks வந்து நம்ம எவ்வளவு எடுக்கறோமோ அதை பேஸ் பண்ணி as per the தமிழ்நாடு கவர்மெண்டோட reservations policy general category BC FBC இந்த கேட்டகரிஸ் வந்து reservation எல்லா கேட்டகரிஸ்மே வந்து ஜாப் வந்து ஆல்மோஸ்ட் வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர்ல யார் அதிகமான மார்க் எடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன். சோ நம்ம VERT School of Banking இன்ஸ்டிடியூட்ல இந்த ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஆன்லைன் கிளாसेस வந்து எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிளாसेस. ஓகேங்களா? ஆன்லைன் கிளாसेस வந்து எங்க அவைலபிள் இருக்கும் அப்படினா சோ Google Play Store ல VERT School of Banking. ஓகேங்களா? VERT School of Banking அப்படிங்கற ஒரு மொபைல் ஆப் இருக்கு. நம்மளோட own மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்றவங்க இமிடியேட்டா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படினா அந்த ஆப் மூலமா நமக்கு கிளாसेस வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படினா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் ஜெனரல் ஸ்டடீஸும் கம்ப்ளீட்டடாவே வந்து ரெக்கார்டட் கிளாसेस வந்துரும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்ல எல்லா கிளாसेसமே வந்து இமிடியேட்டா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் இமிடியேட்டாவே வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாसेस இருக்கும். சோ தட் நீங்க எப்போ அவேலபிள் இருக்கீங்களோ இப்போ நிறைய பேர் வர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பீங்க. சோ தட் நீங்க எப்போ அவேலபிள் இருக்கீங்களோ அந்த டைம் வந்து நீங்க கிளாसेस வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் வைஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆக்சுவலா இந்த ஜூனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும். ஓகேங்களா? ஃபைன். சோ அப்போ இந்த மொபைல் VERT School of Banking அப்படிங்கிற மொபைல் ஆப்ல பேப்பர் 2 வந்து கம்ப்ளீட்டடாவே வந்து ரெக்கார்டட் கிளாसेस இருக்கும். இப்போ பேப்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ஃபார்மசிக்கும் கிளாஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரிக்கும் கிளாஸ் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் வந்து கிளாसेस நடக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வீக்லி 2 டேஸ் ஃபுல்லாவே எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வந்து தேவையோ அந்த கண்டென்ட் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ஃபார் வீக்லி 2 டேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேக்கல்டிஸ் அவைலபிள் டைம். ஏனா சோ ஃபார்மசியோட ப்ரொஃபசர்ஸ் அண்ட் தென் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர்ஸ் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு கிளாसेस எடுப்பாங்க. சோ அவங்களோட அவைலபிள் டைம் வீக்லி 2 டேஸ் அப்படிங்கிறது சோ மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி எந்த டேஸ்ல மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி எந்த டைமிங்லனால இருக்கும். சோ அந்த 2 டேஸும் வந்து எப்போ கிளாसेस இருக்கும் என்ன அப்படிங்கிறது இந்த மொபைல் ஆப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு கிளாसेसக்கான நோட்டிபிகேஷன் வந்துரும். சோ தட் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம் வந்து உங்களுக்கு வீக்லி 2 டேஸ் அப்படிங்கிறது லைவா நடக்கும். அந்த லைவ் கிளாसेसஸும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். இன் கேஸ் நீங்க லைவ் கிளாसेस அட்டெண்ட் பண்ற டைம்ல நீங்க பிஸியா இருக்கீங்க, வொர்க்ல இருக்கீங்க, அட்டெண்ட் பண்ண முடியல அப்படினாலும் அதனோட ரெக்கார்டட் கிளாसेस இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஒவ்வொரு யூனிட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரோட ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு கிளாसेस முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். நம்ம இது கம்ப்ளீட்லி இது ஆன்லைன் கிளாसेस சோ தட் நம்ம மெட்டீரியல்ஸ் எதுவுமே பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இஷ்யூ பண்றது கிடையாது. ஒன்லி ஆன்லைன் கிளாसेस இருக்கும். அத பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். என்னதான் வந்து நம்ம பிரிண்டட் மெட்டீரியல்ஸா இருந்தது அப்படினாலும் சோ சைக்காலஜிக்கலா உங்களுக்கு தெரியும் சைக்காலஜிக்கலா நம்ம வந்து ஒரு கிளாसेसஐ பார்த்து அது நம்மளோட ஹேண்ட்ரைட்டிங்ல வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படினா அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா சைக்காலஜிக்கலா நம்ம கூட அதிகமான கனெக்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அது நம்மளோட ஹேண்ட்ரைட்டிங் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகற மாதிரி வேற எந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்மே வந்து கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ அப்போ இங்க வந்து நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. சோ அது நம்ம கிளாसेस பார்க்கறோம் அப்படினா கிளாसेस பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா எக்ஸாம்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கோ த்ரூ பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி. ஓகேங்களா? டிசம்பர் 5ஆம் தேதி 2023ல இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஓகேங்களா? So approximately full 2 months. So that and the 2 months repeated time spend correct exams plan prepare the exams clear maximum possibilities. So this is central government pharmacy and then chemistry government jobs. Okay, so here the government jobs WhatsApp group link join. So classes join idea. So you can download VERT School of Banking WhatsApp number 944-249-3249. Number contact. Thank you guys.